ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாக விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் சங்கடங்கள் அப்படின்றது வரவே வராது. அப்படியே கர்ம வினையின் காரணமாக பிரச்சனைகள் சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் விநாயகர் உங்களுக்கு எப்போதுமே வந்து கொடுத்துட்டு இருப்பார். அதை வந்து நாமளும் வந்து பெறணும் அப்படின்னா சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபாடு வந்து செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக நமக்கு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுது, பணக்கஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வந்து ஏற்படும். அந்த அளவுக்கு வளர்பிறை சதுர்த்தி தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மகிமை. இப்போ தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரணும், மனப்பிரச்சனை தீரணும், நோய் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வழிபாடு செய்யலாம். வளர்பிறை சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் வழிபாடு வந்து வைக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மாதத்தோட வளர்பிறை சதுர்த்தி தினம். இந்த நாளில் இப்போ சொல்ல போகிற இந்த வழிபாட்டை வந்து தொடங்கி இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் வந்துட்டு இருக்கும். இந்த வழிபாட்டை நாம் எந்த முறையில் பண்ணணும் அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பிரத்யேகமான வழிபாட்டு முறையை தான் இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வழிபாட்டு முறையை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகம்புள்ள கொஞ்சமாக வந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சுக்கிறேங்க. எப்போதும் போல உங்கள் வீட்டு பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணிட்டு விநாயகருடைய திருவுருவ படத்துக்கும் மற்ற தெய்வங்களோட படத்துக்கும் பூக்களால் அலங்காரம் வந்து பண்ணிவிட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க. பூஜை அறையில் நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக வந்து அருகம்புல் 1 ரூபாய் நாணயம் இந்த ரெண்டையுமே ஒன்றா வைத்து இருக்க வந்து மூடிக்கிறேங்க. விநாயகரை மனதார வந்து நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் உங்களுடைய அவசர தேவைக்கு வந்து பணம் தேவைப்பட்டதுன்னா அதையும் சொல்லி விநாயகர்கிட்ட மனவார வந்து வேண்டிக்கிறேங்க. எதிர்மறையாக எந்த வேண்டுதலையும் இந்த நாளில் நீங்கள் வைக்கக்கூடாது. எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது, நிறைய கடன் இருக்குது, அதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. மன நிறைவோடு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காகவும் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அத்தனையும் நீங்கள் இந்த வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகர்கிட்ட வந்து கேளுங்க. கூடவே இந்த வழிபாட்டின் போது நாம் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி நம்ம வீட்டில் செல்வ வளம் பெறுகிறதுக்காக சொல்ல வேண்டிய விநாயக பெருமானுடைய தன ஆகர்ஷ்ண கணபதி மந்திரம். இந்த மந்திரத்தை நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். இதை மந்திரத்தை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு 21 முறை இந்த வழிபாட்டின் போது நீங்கள் வந்து சொல்லணும். தன ஆகர்ஷ்ண கணபதி மந்திரம். ஓம் க்ளம் க்ளீம் கம் கணபதயே வரத வரத மம தனதானிய சம்ருதிம் தேகி தேகி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை வந்து சொல்லுங்கள். இந்த மந்திரம் வந்து உச்சரிக்க முடியாதவர்கள் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு 108 முறை சொன்னாலும் போதும். ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ள விநாயகருடைய படத்தின் முன்பு விநாயகரோட பாதத்தில் வந்து வச்சுடுங்க. இறுதியாக தீபத்தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். முடிந்தால் இந்த பூஜையை வந்து முடிச்சுட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் நீங்கள் வந்து போட்டுடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எப்போ வந்து கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த 1 ரூபாய் நாணயத்தை விநாயகர் கோவிலோட உண்டியலில் வந்து போட்டுடுங்க. வளர்பிறை சதுர்த்தி வரக்கூடிய நாளில் கையில் அருகம்புள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தை விநாயகர் பெருமான் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் உடனடியாக உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார் அப்படின்றது வந்து நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்று தொடங்கி வந்து செஞ்சு பாருங்க. அந்த செல்வ கணபதி உங்களுக்கான செல்வத்தை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட வளர்பிறை சதுர்த்தி தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வைகாசி வளர்பிறை சதுர்த்தி தினத்துக்கு என்ன சிறப்புகள் அதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்துக்கு 4வது தினம் அல்லது திதியாக வரக்கூடியது தான் சங்கடகர சதுர்த்தி. அமாவாசை தினத்துக்கு 4வதா வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி தினம். இந்த ரெண்டு சதுர்த்தி தினங்களும் விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு சிறந்த தினமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக முருக வழிபாட்டுக்குரிய மாதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த வழிபாட்டை நான் இன்றைய தினத்திலிருந்து தொடங்க சொல்லியிருக்கேன். இப்போ வைகாசி வளர்பிறை சதுர்த்தி, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சதுர்த்தி தினத்துக்குமே விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. அப்படி கடைபிடிக்கிறவங்க வழக்கம் போல் உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கி நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகாலையில் நீராடி உணவு எதுவுமே வந்து உட்கொள்ளாமல் மாலை நேரம் வரைக்கும் விநாயக பெருமானுக்கு விரதம் வந்துட்டு இருக்கணும். உணவு சாப்பிட்டாக வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் வந்து சாப்பிடலாம். மாலை வேளையில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனை அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு விநாயகரை வழிபாடு வந்து செய்யணும். வழிபாடு முடிஞ்சதும் ஆலயத்தை 8 முறை வந்து வலம் வரணும். கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததுமே வீட்டுக்கு வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். வைகாசி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி தினம் எதுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல குறைபாடுகள் நீங்க இந்த தினத்தில் நாம் வேண்டுதல் வைத்தோம்னா அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நாம் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறப்போ நீண்ட நாளாக தீராமல் இருந்த நோய்கள் வந்து நீங்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு அடிக்கடி வீட்டில் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு வந்து செய்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை மாறி அமைதி மகிழ்ச்சி வந்து நிலவும். அதே மாதிரி மற்றவங்களோடு ஏற்பட்ட பகைமைகள் வந்து விலகி சமரசம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த வைகாசி மாதத்தோட வளர்ப்பிறை சதுர்த்தி தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்றாக வந்து கருதப்படுது. அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் பெற்று வளமான வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் இந்த வழிபாட்டை கட்டாயம் வந்து கடைபிடிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.